ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வெங்கடேஷ். வெல்கம் டு மை சைக்கிளிங் ஸ்பாட். இப்போ ரைட்டாக எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குரங்கணி ஹில்ஸ் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் போடிநாயக்கனூர் வந்தேன். போடிநாயக்கனூர்லேருந்து இப்போ குரங்கணி ஹில்ஸ் நான் போயிட்டுருக்கேன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, போடிநாயக்கனூர் டு மூணார் போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் மூணார் போகிற ரோடு, அதாவது போடிமெட்டு மூணார் போகிற ரோடு. லெஃப்ட் எடுக்காமல் நேராக போனால் குரங்கணி ஹில்ஸு. கரெக்டாக போடிநாயக்கனூர்லேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்போ அங்கே தான் போகிறோம், வாங்க. இதுதான் இங்கே இருக்க ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. இங்கே செக்கிங் ரொம்ப இருக்காது, பட் இருந்தாலும் நம்ம பெர்மிஷன் கேட்டு போவோம். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் நம்மளை அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 PM. 8:30 கீழே வந்துருங்கன்னு சொல்லி தான் செக் போஸ்ட்டில் அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அங்கே மேலே பைசன்ஸ்லாம் ஈவினிங் வரும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட் செக் போஸ்ட் ஆன்ட்டோம். செகண்ட் செக் போஸ்ட்டில் நம்ம பெர்மிஷன் கேட்டு போகணும். செகண்ட் செக் போஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைட் ரோடு போனால் குரங்கணி ஹில்ஸு, லெஃப்ட் எடுத்தால் மூணார் போகிற ரோடு. அதை சொன்ன மாதிரி போடிமெட்டு மூணார் அது வந்துடும். இதுதான் செகண்ட் செக் போஸ்ட்டு, மெயின் செக் போஸ்ட்டு. இந்த தமிழ்நாடு கேரளா வண்டிலாம் இங்கே தான் செக் பண்ணி அனுப்புவாங்க. இந்த செக் போஸ்ட்டில் பெர்மிஷன் கேட்போம். இங்கே பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் நம்ம போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போகிறக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மூணார் போகிற ரோடு. இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக போனோம் குரங்கணிக்கு. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போட்டிருக்கு, வாங்க போவோம். ரைட்னா இங்கே கடையில் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்கு. இந்த இது பார்த்திங்கன்னா போடி டு குரங்கணி பஸ்ஸே இருக்குது, கவர்மெண்ட் பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹில் ஏர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்ஹில் 10 கிலோமீட்டர். இதுவும் பார்த்திங்கன்னா 25 to 30 degrees எலிவேஷன் இருக்கும். ஹில் ரைட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஏரியா இது. குரங்கணி பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மலையோட ஈஸ்ட் சைடு. வெஸ்ட் சைடு என்ன பார்த்திங்கன்னா கொழுகுமலை. 4-5 இயர்ஸ் பேக்கு குரங்கணி டு கொழுகுமலை ட்ரெக்கிங் போகும்போது அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகி நிறைய பேர் அந்த ஃபயரில் இறந்து போனாங்க. ஸோ நம்ம ஹில்லை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்கி ட்ரெக்கிங்கோ ரிஸ்கி ரைடோ அவாய்ட் பண்ணும். ஏன்னா எனக்குமே சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, இந்த அட்வென்ச்சர் த்ரில்லாம் நெக்ஸ்ட்டு தான். இங்கே பார்த்திங்கன்னா பைசன் வரும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு இந்த ஹில் ரைடில் இந்த பைசன் எலிஃபெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்பி போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா சைக்கிள் ரைடில் நம்ம ஃபர்தர் ரிஸ்க்கு எடுக்க முடியாது. So
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் தாண்டி கொந்தூரத்தில் இருக்கேன். இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, பாப்பா எதாவது இருக்கான்ட்டு. ஃபால்ஸ் இல்லை, ஃபால்ஸ் வந்துட்டு மேலே இருக்குது, அங்கேருந்து இதாகி தண்ணி இங்கே போயிட்டுருக்கு. சரி, தண்ணி போகிற வேறு இடம் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கேருந்து வர தண்ணி எல்லாமே கீழே கொட்டக்கோடி ரிவரில் போய் மெர்ஜாகுது. கொட்டக்கோடி ரிவர்லேருந்து அடுத்து வீரபாண்டி ரிவர்லேயும், வீரபாண்டி ரிவர்லேருந்து அடுத்தது வைகை ரிவர்லேயும் போய் மெர்ஜாகுது. இந்த குரங்கணி ஃபால்ஸில் வர தண்ணி எங்கேருந்து ஒரிஜின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரங்கணிக்கு மேலே மீச புலிமலைங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து தான் ஒரிஜின் ஆகுது. அந்த மீச புலிமலைங்கிறது ரெண்டு ஊர் தாண்டி வரும். குரங்கணி, அதுக்கப்புறம் கொட்டாக்குடிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அந்த ரெண்டு ஊர் தாண்டி தான் வரும். பட் குரங்கணி தாண்டினது பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அந்த செக் போஸ்ட் தாண்டி நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ரைடு வந்து பார்த்திங்கன்னா குரங்கணி வரைக்கும் தான் போக முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்க குரங்கணி வில்லேஜுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இதுதான் ஃபிஃப்த்து பிரிட்ஜு, லாஸ்ட் பிரிட்ஜு இந்த குரங்கணி ஹில்ஸுக்கு. இந்த பிரிட்ஜு தாண்டது பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன ஊர் இருக்குது, அதை தாண்டி பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட் தாண்டி நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ட்ராவல் டெஸ்டினேஷன் 18 kilometers கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப டவுன் ஹில் போக வேண்டியதான். ஹில்ஸ்னு வந்துட்டாலே கிளைமேட்டை அடிச்சுக்க முடியாது, செம்ம சில் அண்ட் ப்ளசன்ட் கிளைமேட். வா, செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லொக்கேஷன் நான் சைக்கிளிங் வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சி ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் வெங்கடேஷ் இஸ் சைனிங் ஆஃப். பாய்.